ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரண்டீரும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலை வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா மட்டிலும் இலவசமான வரண் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணையமையெல்லாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும், நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் பார்வதி, வயது 42 ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் வன்னார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 6 முடிச்சிருக்காங்க. இவங்களுடைய வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சொந்தமாக வந்து மளிகை கடை வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2 தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மந்தம், 2 வரனாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. வயது 60 இருக்கிறது தான் எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பொள்ளாச்சியில் வசிச்சிட்ருக்காங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் ஓரளவு ஒரு 10வது படித்தவராக இருந்தாலும் ஓகே, இல்லை படிக்கலனா கூட ஓகே தாங்க. வேலை இல்லைனாலும் ஓகே, ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் இந்த மளிகை கடை பார்த்துக்கிட்டோமாவே எங்களுக்கு போதும்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒழுக்கமானவராக ஒரு நல்ல ஒரு பெரிய குடும்பத்து மணமகனாக வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுங்க. திருமணம் ஆகி 2 பெண்ணுங்க. ஸோ பெண் குழந்தைங்களை விட்டு இவங்களுடைய கணவர் வந்து இறந்து 10 ஆகிறதா சொல்லியிருக்காங்க. அவர் வந்து கரண்ட்டு ஷாக் அடித்து வந்து தவறிடாவதாகவும் ஒயர்மேனாக வேலை பார்த்துட்டுதாகவும் ஸோ அதில் வந்து மலையில் வேலை செய்கிறப்போ ஷாக் அடித்து தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னுடைய பொண்ணுங்களில் வந்து ஒரு பொண்ணை அவங்க நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்னொரு பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பொண்ணுங்க ரெண்டு பேரும் இவங்களை வந்து கண்டுக்கிறதே இல்லைங்கிறதுக்காகவும் இவங்க தனிமையில் இருக்கிறதுனாலையும் இப்போ மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஓரளவு பொண்ணுங்களுக்கெல்லாம் சொத்து எல்லாம் கொடுத்ததுனால இவங்களை வந்து கண்டுக்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தனக்குன்னு ஒரு துணை வேணுங்கிறதுக்காக இவங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தால் கூட ஓகேங்க, நல்ல குணமானவராக இருந்தால் போதும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா கோகிலா, வயது 35 ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் வண்ணார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஜாதியெலாம் வேணாம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்பு பிபிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. 18,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து முதல் வரனாக எதிர்பார்க்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் வசிக்கிறாங்க. இவங்க சொந்தத்திலேயே தாய் மாமாவையே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பட் இவங்களுக்கு அவங்களுக்கு குழந்தை இல்லைங்கிற பிரச்சனை ஒன்றும், அது இல்லாமல் இவங்களுடைய கணவர் வந்து இவங்களை சந்தேகப்பட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணதுனால இவங்க விவாகரத்து பண்ணிட்டுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா தன்னை நல்லா புரிஞ்சிக்கிறவராக இருக்கணும், தன்னுடைய ஃபேமிலிக்கு ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கிற கூடியவராக இருக்கணும் வரக்கூடியவர். அதுதான் எனக்கு வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க வீட்டுக்கு ஒரு பெண்ணு, இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு தங்கைங்க, அவங்களும் வந்து இறந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வீட்டோட மணமகனாக எதிர்பார்க்குறாங்க. மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்புகளும்.